தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்திலே கத்தோலிக்க புதுவாழ்வு ஜபக்குழு இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதம் அமர்ந்து பாடல் ஆராதனை செய்தி ஜபம் எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கெடுத்து முழுமையான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு வாழ்த்தி பாடல் ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். ஆகாய் புத்தகத்திலே கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று முதல் என்று சொன்னால் அது நாளை அல்ல, இன்றைக்கே ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வருகிறது. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு கடவுள் உங்களை நிறைவாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார் என்று அன்போடு மீண்டும் உங்களை வாழ்த்தி இந்த பாடல் ஆராதனைக்குள் கடந்து செல்கிறோம். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே, என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. சேர்ந்திணைந்து கரங்களை தட்டி பாடவுமா? ஆசீர்வதித்திடுவே, என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே, என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பே, உன்னை கைவிடாமல் உனக்கு துணையிருப்பே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே, என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்து நான் உனக்கு முன்னே சென்று எல்லா தடைகளையும் நான் மாற்றுவேன். உங்கள் பாவங்களை மன்னிப்பேன், உங்கள் நோய்களை குணமாக்குவேன். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் பழைய வாழ்க்கை எல்லாம் மறைந்து புதுவாழ்வு உங்களை வந்து சேரும் என்று சொல்லி அன்போடு வாழ்த்தி அருமையானவர்களே, இந்த பாடல் ஆராதனைக்குள் எல்லாரும் சேர்ந்து முழுமையாக பங்கெடுத்து கடவுள் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவே.
உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும், புதுவாழ்வு உன்னை சேரும். என் நம்பினால் உன்னை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். ஆண்டவர் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் உங்களை காத்து வழி நடத்துவார். நீடிய ஆயுளை தந்து கடவுள் உங்களை நலன்களால் நிறைவு செய்வார். உனக்காக அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவரை பார்த்து நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோமா? வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன். நீடிய ஆயுளை உனக்கு தந்து நலன்களினால் நிறைவழிப்பேன். போகும்போதும் வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன். நீடிய ஆயுளை உனக்கு தந்து நலன்களினால் நிறைவழிப்பே. உனக்காக அனைத்தையுமே செய்து முடித்திடுவே. கண்ணின் கருவிழிப்போ கருத்தாய் உனை காப்பேன். அன்போடு அரவணைத்து ஆறுதல் நான் தருவேன். காலமெல்லாம் என் கருணை உனை தொடரும் என் மகனே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பே. உன்னை கைவிடாமல் உனக்கு துணையிருப்பே. இன்று முதல் உன்னை நான் காத்திடுவே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வம் நீர்தான் சுவாமி. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, உன் சிறகுகளின் நிழலில் காத்து வழி நடத்துவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னோடு கூடவே இருந்து உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு அடைக்கலமுமாய் நீர் இருப்பீராக, எங்களுக்கு ஆற்றலாய் இருப்பீராக. எங்களுக்கு முன்னால் வருகிற எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே, எங்கள் நோய்கள் பாவங்கள் சாபங்கள் கட்டுகள் எல்லா தடைகளிலிருந்தும் மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தோடு இணைந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்ற முழு விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சாமி, இரக்கமாயிருக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை அன்பு செய்கிறவரே, நீடிய ஆயுளால் உன்னை நிரப்புவேன்.
நலன்களினால் உன்னை நிறைவு செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவரே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கம் நிறைந்த நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தருமையான யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது ஆகாய் இறைவாக்கினரின் புஸ்தகம் 2:19 வசனத்தை வாசித்து பாருங்கள். விதை இனியும் களஞ்சியத்தில் இருந்துவிடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒளிவ மரமும் இனி பயன் தராமல் போகுமோ? இன்று முதல் உங்களுக்கு ஆசி வழங்குவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார், இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். கடந்து வந்த பாதைகளிலே அநேக கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். வேதனைகளை, துன்பங்களை, பாடுகளை அனுபவித்திருக்கலாம். ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, எண்ணிக்கையின் புஸ்தகம் 24:1 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு விருப்பம். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை இந்த செய்தி வழியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீதிமொழியின் புஸ்தகம் 10:22 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது வருகின்ற செல்வம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆண்டவர் இந்த அருமையான நாளில் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? திருத்தூதர் பணிகள் 2:39 வாசித்து பாருங்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தமிழத்தில் அழைத்த அனைவருக்கும் இந்த வாக்குறுதியானது சொந்தம். அப்போ இந்த வாக்குறுதியானது நீங்கள் இன்றைக்கு இந்த வாக்குறுதியை நீங்கள் நம்பினால் இந்த வாக்குறுதி அப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் கடந்து வரும். இப்போ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தனம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமென்றால் இன்றைக்கு சில காரியங்களை இந்த வேதத்தில் இருந்து நாம் தியானிக்கலாம். முதலாவது, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். திருப்பாடல் 115:13 சொல்லுகிறது. திருப்பாடல் 115:13 வாசித்து பாருங்கள். தனக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு ஆண்டவர் தன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து வருது.
என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் எதிர்பார்க்கிற காரியம், தனக்கு அஞ்சு நடக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாக அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ தேவ பயம், கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற போது ஆண்டவருக்கு பயந்து தீமைகளை விட்டுவிட்டு கடவுளுக்கு நேரிய வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நான் தேவ பயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நீங்கள் கடந்த காலங்களிலே தேவ பயம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவருக்கு பயப்படாமல் தீமைகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் விட்டு தேவ பயத்தோடு நீ வாழுகின்ற போது, தீமையை வெறுத்து நீ வாழுகின்ற போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் கடவுளுடைய விருப்பம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். விடுதலை பயிரினுள் முதல் அதிகாரம் 15 இருந்து வாசித்து பாருங்கள். இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இங்கே ரெண்டு மருத்துவ பெண்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. இந்த மருத்துவ பெண்கள் யார்? இந்த மருத்துவ பெண்கள் சிப்ரா பூவா என்ற மருத்துவ பெண்கள். இந்த மருத்துவ பெண்களிடத்திலே எகிப்திய மன்னன் சொல்லுகிறான், எபிரேய பெண்கள் பேர்காலத்தின் போது அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுடைய குறிகளை கவனியுங்கள். அந்த குழந்தை ஆண் குழந்தை என்றால் அந்த குழந்தையை கொன்றுவிடுங்கள், பெண் குழந்தை என்றால் குழந்தையை வாழ விடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த மருத்துவ பெண்கள் அந்த எகிப்திய மன்னன் சொல்வதை கேட்கிறார்கள். இப்போ குழந்தையை கொள்வது அது பாவம். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எத்தனை பேரோ இன்றைக்கு வயிற்றிலே இன்றைக்கு குழந்தை உருவானவுடனே அது ஒன்று அல்லது ரெண்டு மூன்றாவது குழந்தை, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக பேர் வயிற்றிலேயே கரு உருவான உடனே அந்த கருவை கலைத்து விடுகிறார்கள், அந்த கருவை அழித்து விடுகிறார்கள். தேவ பயமில்லை, கடவுள் கொடுத்த குழந்தை. ஏனென்றால் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், திருப்பாடல் 127:3 சொல்லுகிறது, குழந்தை கடவுள் கொடுக்கிற பரிசு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற செல்வம், இதை அழிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எகிப்திய மன்னன் இந்த மருத்துவ பெண்களிடத்தில் சொல்கிறான், ஆனால் அந்த மருத்துவ பெண்களோ தேவ பயமுள்ள மருத்துவ பெண்களாக இருந்தார்கள், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். பாருங்கள், பைபிள் சொல்கிறது அவர்கள் ஆண் குழந்தை என்று கண்டவுடனே அந்த குழந்தையை அழித்து விடவில்லை. நன்புக்குரியவர்களை, காரணம் அவர்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள், ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தார்கள். இப்போ என்ன நடந்தது, நீங்கள் வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். விடுதலை பயிரினுள் முதல் அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, இந்த மருத்துவ பெண்கள், நல்லா கவனமாக வாசித்து பாருங்கள், இந்த மருத்துவ பெண்கள் ஆண்டவருக்கு அஞ்சியதால் ஆண்டவர் அவர்கள் குடும்பங்களை தலைக்க செய்தார். இந்த மருத்துவ பெண்கள் பாருங்க, அவங்களுக்குள்ள தேவ பயம் இருந்தது, கடவுளுக்கு அஞ்சு நடந்தார்கள், ஆண் குழந்தையை வாழ விட்டார்கள். தேவ பயம் உள்ள அந்த மருத்துவ பெண்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? ஆண்டவர் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்க செய்தார், ஆசீர்வதித்தார். அப்ப இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ பயத்தோடு நடக்கணும், கடவுளுக்கு அஞ்சு வாழணும். இப்போ கடவுளுக்கு அஞ்சு நடக்கிற பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் குடும்பத்திற்குள் கடந்து வருது. அப்பொழுதுதான் இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவு பெறுகிறது. ஆகவே தேவ பயத்தோடு வாழும்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும், உங்கள் வீட்டிற்கும், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும், நீங்கள் செய்கிற தொழிலிலும், நீங்கள் செய்கிற வியாபாரத்திலும் கடந்து வருது.
ரெண்டாவது இத கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு. இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இணைச்சட்ட புஸ்தகம் 28:2 வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடு. உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடு. நீ செவி கொடுத்தால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்க வீட்டுக்கு கடந்து வரும். அப்போ கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடு என்றால், அவர் வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்ப இறை வார்த்தையை வாசிக்கிறோம், இறை வார்த்தையை கேட்கிறோம், ஆனா இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா யோசித்து பார்க்கணும். அப்ப வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் கீழ்ப்படுகிற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கடந்து வருது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது, என் வார்த்தைக்கு செவி கொடு, செவி கொடுத்து வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்பதான் இந்த வாக்குறுதி நம் வாழ்க்கையில நிறைவேறும். அப்ப நான் கடவுள் வார்த்தையை கேட்க மாட்டேன், கடவுள் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் கடந்து வராது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இறைவாய் பெற முடியாது. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே கெனசரேத் என்ற ஏரிக்கரை, இந்த ஏரிக்கரையிலே 2 நிற்கிறது. பாருங்கள், ஒரு படகு பேதுருடையது. பாருங்கள், அந்த ஏரிக்கரையிலே பேதுரு மகிழ்ச்சியோடு இருந்தாரா அல்லது துக்கத்தோடு நின்று பாரா? என் அன்புக்குரியவர்களே, இரவெல்லாம் பாடுபட்டு உழைத்தும் ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஒரு வெறுமையான நிலை, ஒரு வறட்சியான நிலை, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலையிலே பேதுரு அந்த கெனசரே தேரிக்கரையிலே நிற்கிறார். பாருங்கள், எப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே வறட்சியோடு இருக்கிறானோ, எப்பொழுது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே வேதனையோடு இருக்கிறானோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு அவனை சந்திக்க வருகிறார். பாருங்கள், பேதுரு வேதனையோடு நிற்கிறார். ஏன் ராத்திரியெல்லாம் பாடுபட்டு ஒரு மீன் கிடைக்கலையேன்னு சொல்லி வேதனையோடு இருந்தபோது அங்கே இயேசு அங்கே சந்திக்கிறார் பேதுருவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பேதுருவிடத்தில் என்ன சொல்கிறார்? ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நல்லா யோசித்து பாருங்க, இரவெல்லாம் பாடுபட்டு ஒரு மீன் கிடைக்கல, ஆனா இயேசு சொல்லுகிறார், பாருங்கள் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடுங்கள். இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை. இந்த இயேசுவின் வார்த்தைய பேதுரு உள்வாங்குகிறார். பாருங்கள், பேதுரு என்ன சொல்றா? இயேசுவிடத்திலே அந்த வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஆனால் பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நாங்கள் இரவெல்லாம் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கல சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் உன் வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன், உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த வலைகளை போடுகிறேன் என்று பேதுரு சொன்ன உடனே அங்கே வலை கிழிகின்ற அளவிற்கு பேதுருவுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. வலை கிழிகின்ற அளவிற்கு பேதுரு மீன்களை பெற்றுக்கொண்டார் என்று நாம் இறை வார்த்தை சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களை, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். முதல் காரியம் சொன்னேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். முதலாவது, நீங்கள் தேவ பயத்தோடு வாழுங்கள். தீமைகளை பகைத்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை வெறுத்து தேவ பயத்தோடு வாழுகிற போது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். இரண்டாவது, ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள்.
நண்புக்குரியவர்களே, இந்த வாக்குறுதி இன்றைக்கே உங்களுக்கு நடக்கும். இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கே நீங்கள் செய்கிற தொழிலிலே கடவுள் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள், வாக்குறுதியை நம்புங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தந்து பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இன்று முதல் ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன் கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன் கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே, நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கடந்து வந்த பாதைகளிலே தோல்விகள், கடந்து வந்த பாதைகளிலே வேதனைகள், துன்பங்களை அனுபவித்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த இறை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து போகும்படிக்காய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இருளான வாழ்க்கை மாறுவதாக, வாழ்க்கையிலே ஒளி உண்டாகும்படிக்காய் ஜெபிக்கிறோம்.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி உண்டாகட்டும் ஐயா, உள்ளத்திலே ஒரு ஒளி உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை இழந்து போய் வாடுகிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலே சமாதானத்தின் ஆவி இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. தன்னுடைய தொழிலிலே தோல்வி ஆண்டவரே, வியாபாரத்திலே தோல்வியோடு ஆண்டவரே, கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழியும்படி காய் ஜெபிக்கிறோம். திருமணம் நடக்கவில்லையே, தடைபட்டு கொண்டு போகிறதே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்யும் அப்பா, வாய்க்க செய்யும் ஆண்டவரே. திருமண காரியத்திற்குரிய தடைகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் ஆண்டவரே. உடலிலே எப்பொழுது வியாதிகள், என் குடும்பத்தை வியாதிகள் ஆட்டி படைக்கிறது, என் குடும்பத்திலே சுகம் இல்லை என்று சொல்லி, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கண் கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இப்பொழுது ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய சுகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலையின் ஆவி அந்த குடும்பங்களுக்குள்ளே கடந்து செல்லட்டும் அப்பா, செல்லட்டும் ஆண்டவரே. எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை என் ஆண்டவர் மாறட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இறங்கும்படிக்கிறோம். அக்னி ஆவியை அந்த பிள்ளைகள் மீது ஊற்றுபடிக்கா குடும்பத்திலே பொழியும்படிக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.